ஸ்வீட்டி, இந்த வீடியோலையும் கிரிக்கெட்டில் இருந்து நிறைய லேட்டஸ்டான அப்டேட் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஐபிஎல் 2023 மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஓனர்ஷிப்பிலிருந்து விலகுகிறதா அம்பானி குரூப். நட்சத்திர ஆர்சிபி வீரர்களுடன் இணையும் டேவிட் வார்னர், ஃபாஃப் மேக்ஸ்வெலுடன் டேவிட் வார்னர் அதிரடி தான். பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஆப்பு வைத்துள்ள ஐபிஎல் அணிகள் என்ன நடந்தது? ராகுல் டிராவிட் மற்றும் ரோஹித் சர்மாவிற்கு வார்னிங் கொடுத்துள்ள முன்னாள் சிஎஸ்கே வீரர். மேலும் பல சுவாரஸ்யமாக அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளை கணக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீட்டி நேரலுக்கு வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், ஐபிஎல் 2023 மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஓனர்ஷிப்பில் இருந்து விலகுகிறதா அம்பானி குரூப்ஸ், என்ன நடந்தது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய மைண்டுக்கும் இந்த ஒரு விஷயத்தை புள்ளியாக வச்சு ஆரம்பிச்சுட்ருக்கிறதும் பிசிசிஐ தான். ஸோ இப்போ அம்பானி குரூப்ஸ் அப்படிங்கிறபோது மும்பை இந்தியன்ஸோட மேட்சஸ் எல்லாத்துலேயுமே நீட்டா அம்பானியாக நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இப்போ அவங்க தான் வந்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் அண்ட் சிஇஓவாக இருந்துட்டு வராங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இப்போது நம்மளுடைய ஐபிஎலோட ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்கு. அதாவது ஐபிஎல் மீடியா ரைட்ஸை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தொகைக்கு ரிலையன்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நீட்டா அம்பானி அதோட ஓனராக இருக்காங்க. ஸோ எப்போவுமே ஐபிஎல்ல வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு முன்னுரிமை கொடுத்து பார்க்கப்படும். ஸோ ஐபிஎல்ல நீங்கள் ஒரு டீமுக்கு கோச்சாக இருந்தால் கூட நீங்கள் எந்த ஒரு இன்டர்நேஷனல் டீமுக்கும் கோச்சாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ அதே மாதிரி ஐபிஎல்ல நீங்கள் ஒரு டீமுக்கு ஓனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே ஐபிஎல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஓன் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இப்போது அம்பானி குரூப்ஸில் இருந்த நீட்டா அம்பானி வந்துட்டு ரிலையன்ஸோட சிஇஓவாக இருந்து மீடியா ரைட்ஸ் ஆஃப் ஐபிஎல்லை ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கோர்ட்டில் வந்துட்டு கேஸே போட்டாங்க. ஒன்று வந்துட்டு அவங்க வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட அந்த ஓனர்ஷிப்பை வந்துட்டு கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா மீடியா ரைட்ஸோட அந்த ஒரு பொசிஷனை ரிலையன்ஸே ஓன் பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீட்டா அம்பானியோட பேரில் வந்து இருக்கக்கூடாது அந்த சிஇஓ பொசிஷன் அப்படிங்கிறது வேற யாருக்காவது மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் அதிகமாக ட்ரோல் செய்யப்படுறதுக்கான ரீசனே அம்பானி ஓனராக இருக்காரு, மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு அவங்க ட்ரோல் செய்யப்படுவாங்க. ஒரு வேளை ஓனர்ஷிப் மும்பை இந்தியன்ஸ்க்கு அம்பானிட்டிருந்து மாறினா மும்பை இந்தியன்ஸ் அந்த ட்ரோல்லேருந்து தப்பிப்பாங்க, அப்பையும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டீமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட், பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஆப்பு வைத்துள்ள ஐபிஎல் அணிகள் என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னால ஐபிஎல்லும் அவங்க விளாட போகிறதும் கிடையாது. எத்தனை ரெக்வஸ்ட் வச்சாலும் ஐபிஎல்ல 99.9% பாகிஸ்தான் பிளேயர்ஸுக்கு இடம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஐபிஎல்ல தான் நமக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்சீஸ் டி20 லீக்ஸ் மற்றது ஐபிஎல் தாண்டி மற்ற ஓவர்சீஸ் டி20 லீக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இது வரைக்கும். ஸோ இனிமேல் அதுக்கும் வந்து ஆப்பு வச்சாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐபிஎல்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸோட பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஒரு டி20 லீக் ஒன்று வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் 6 டீம் இருக்குது. அந்த 6 டீமையுமே ஓன் பண்ணியிருக்கிறது ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் தான். ஸோ அதில் வந்துட்டு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம நினச்சப்போ பிளேயர்ஸ் நேம் எல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட், அதுலேயும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் விளையாட முடியாது, விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்டேட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட்டை ஓன் பண்ணாலே அங்கே பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஏஇ டி20 லீக்லேயும் வந்து டீம் வாங்குறாங்க, கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் எல்லா ஓவர்சீஸ் டி20 டோர்னமெண்ட்லேயும் இருக்கிறாங்க, ராஜஸ்தான் சிபிஎல்ல இருக்காங்க, லக்னோவும் வந்து இப்போ டோர்னமெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, யூஏஇ டி20 லீக்ல டெல்லி இருக்காங்க, சிபிஎல்ல பஞ்சாப் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி எந்த விதமான ஓவர்சீஸ் டோர்னமெண்ட்ஸ்லையும் பாகிஸ்தான் பிளேயர்ஸை ஃபியூச்சரில் பார்க்க முடியாது அப்படிங்கிறது இப்போ நல்லா தெரியுது. ஸோ ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் எந்தெந்த ஓவர்சீஸ் டீம்ஸில் போய் ஃப்ரான்ச்சைசஸ் வந்துட்டு டீம்ஸ் ஓன் பண்ணாலும் பாகிஸ்தான் பிளேயர்ஸுக்கு விளையாட அனுமதி கிடையாது அப்படிங்கிறது இப்போ திட்டவட்டமாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு மற்றும் பாகிஸ்தான் டீமோட அழிவு காலமாக இருக்குமா? இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் தவிர பாகிஸ்தான் பிளேயர்ஸை வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறது 100% இப்போ நல்லா தெரியுது. ஸோ இதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பிசிசிஐ இந்த மாதிரி பண்ணுறது கரெக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அப்டேட், ராகுல் டிராவிட் மற்றும் ரோஹித் சர்மாவிற்கு வார்னிங் கொடுத்துள்ள முன்னாள் சிஎஸ்கே வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திவ் பட்டேல். ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீமோட டேலண்ட் ஸ்கவுட்டாக இருந்தார். ஸோ இப்போது ரோஹித் சர்மா அண்ட் நம்மளுடைய ராகுல் டிராவிட் இந்தியன் டீமோட கேப்டன் அண்ட் கோச்சுக்கு ஒரு வார்னிங்கை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, August 8 அப்போது ஏஷியா கப்போட ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த August 8 அனௌன்ஸ் ஆக போகிற ஏஷியா கப்போட ஸ்குவாடு தான் T20 வேர்ல்டு கப் 2022 ஸ்குவாடாகவும் இருக்க போது, அப்படியே தான் ரெப்ளிகேட் ஆக போகுது அப்படிங்கிறத பிசிசிஐ அஃபீஷியலாகவே 2 டேஸ் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஸோ ஏஷியா கப்பில் என்ன ஸ்குவாட் இருக்கோ 90% அதே ஸ்குவாடு தான் T20 வேர்ல்டு கப்புக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால
கண்டிப்பாக ராகுல் டிராவிடும் ரோஹித் சர்மாவும் இந்த ஏஷியா கப்புக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் எடுக்கணும். போன வருஷம் எடுத்த மாதிரியான ஸ்குவாட் கண்டிப்பாக இந்த தடவை இருக்கக்கூடாது. இன்ஜுரியான பிளேயர்ஸ் எடுக்கக்கூடாது. அதே நேரம் ரீசன்ட் ஃபார்மை கண்டிப்பாக பார்க்கணும். ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கறதே கிடையாது. இது வரைக்கும் எந்த செலெக்ஷன்லையுமே அந்த கிரவுண்ட் அந்த ஸ்டாட்டுக்கு ஏற்ற மாதிரியான பிளேயர் எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த தடவை ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ரீசன்ட் ஃபார்மும் நல்லா வச்சிருக்கிற பிளேயர்ஸை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ பார்த்திப் பட்டேல் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை ரோஹித் சர்மா அண்ட் ராகுல் டிராவிட்க்கு ஒரு வார்னிங்காகவே பாஸ் பண்ணுறேன். இதை மட்டும் அவங்க ஒழுங்காக பண்ணலன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் 2022 ஸ்குவாட் கண்டிப்பாக படுத்துரும் அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்திப் பட்டேலை நான் சப்போர்ட் பண்ணுறேன். அவரோட ஒப்பீனியன் கரெக்ட் தாங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்த அப்டேட், இப்போ வந்துட்டு நட்சத்திர ஆர்சிபி வீரர்களுடன் இணைகிறாரா வார்னர், என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டுக்கும் வார்னருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ அந்த பிரச்சனை இப்போ தீர்ந்து போச்சு. யூஏஇ டி ட்வெண்ட்டி லீக்ல நான் விளையாடலை, பிபிஎல்லே விளையாடுறேன் அப்படின்னு வார்னர் இப்போ அஃபீஷியலாக ஒத்துக்கிட்டாரு. ஸோ பிபிஎல்ல எந்த டீம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டீம் இவரை டார்கெட் பண்ணுது. ஒன்று வந்து சிட்னி தண்டர்ஸ், இன்னொன்று மெல்போர்ன் ஸ்டார்ஸ். ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு வந்துட்டு வார்னர் போனார் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாப் டூப்ளசஸ், மேக்ஸ்வெல் எல்லாமே அந்த டீமில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ்வெல் தான் வந்துட்டு அந்த டீமுக்கு ஓப்பனிங்கும் பண்ணுறாரு, அவர் தான் கேப்டனும் கூட. ஆல்ரெடி ஃபாப் டூப்ளசஸை நாங்கள் டார்கெட் பண்ணுவோன்னு மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வார்னரும் போனார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீம் வெறித்தனமான ஒரு டீமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிட்னி தண்டர் நாங்களும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்னி தண்டரோட கேப்டன் யார்னா உஸ்மன் கவாஜா. அந்த டீமில் வந்து டேனியல் சாம்ஸ் இருக்கார், பிபிஎல் நட்சத்திர நாயகன். ஸோ இப்போ வந்துட்டு மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு போனால் நட்சத்திர ஆர்சிபி வீரர்களோடு இணைவார். அதே சிட்னி தண்டருக்கு போனால் அங்கே நம்மளுடைய டேனியல் சாம்சன் மும்பை பிளேயரோடு போவார். ஸோ மேக்ஸிமம் 90% சிட்னி தண்டர் அவரை விடமாட்டோன்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்னி தண்டருக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. என்னோடய பர்சனல் சாய்ஸ் அவர் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு போனால் ஒரு நட்சத்திர கிளாஷ் நம்மளால் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரோ கபடி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.